ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஷெஃப் மார்டிஸ் கிச்சன். அந்த உங்கள் ஷெஃப் மார்டின். இன்றைக்கி நம்ம ஷெஃப் மார்டிஸ் கிச்சனில் ஒரு அருமையான ஸ்வீட் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். இன்றைக்கி நம்ம பண்ண போகிற அந்த ஸ்வீட்டோட நேம் பார்த்திங்கன்னா பேசன் லட்டு. இந்த பேசன் லட்டு வந்து நார்த் இந்தியாவில் ரொம்பவே ஒரு ஃபேமஸான டிஷ். அதாவது நம்ம தமிழ்நாட்டில் பார்த்திங்கன்னா இந்த மைசூர் பாக் எவ்வளோ ஃபேமஸோ அதே மாதிரி இந்த பேசன் லட்டு வந்து நார்த் இந்தியாவில் ரொம்ப ரொம்ப ஃபேமஸ். அண்ட் இந்த பேசன் லட்டு பண்ணுறது வந்து ரொம்பவே ஈஸி தான். ஜஸ்ட் ஒரு மூணே மூணு பொருள் இருந்தால் போதும், ரொம்பவே சிம்பிளாக அண்ட் குயிக்காக பண்ணி முடிச்சிடலாம். இதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் பார்த்திங்கன்னா நிறையா ஸ்வீட் ரெசிபிஸ் போட்டிருக்கேன். அதெல்லாம் பார்க்காதவங்க இருந்தீங்கன்னா நம்ம சேனலோட ப்ளேலிஸ்ட்டில் போய் பார்த்து கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணி என்ஜாய் பண்ணுங்கள். இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னு பார்த்துடலாம். பேசன் லட்டுக்கு தேவையான பொருட்கள்: கடலை மாவு 300 கிராம், சர்க்கரை 500 கிராம், நெய் 130 ml. ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா அந்த பேசன் லட்டு பண்ணுறதுக்காக ஒரு பேனில் நம்ம 130 ml நெய் எடுத்து வச்சுருக்கோம். ஸோ அதை வந்து ஆட் பண்ணியாச்சு. இந்த நெய் பார்த்திங்கன்னா லைட்டாக மட்டும் சூடானதுக்கப்புறம் நம்ம எடுத்து வச்சுருக்க அந்த 300 கிராம் கடலை மாவு இதை சேர்த்துடலாம். இந்த கடலை மாவு சேர்த்ததுக்கப்புறம் நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். அந்த நெய்யோடு சேர்த்து நல்லா மிக்ஸ் ஆகணும். அடுப்பை வந்து ரொம்பவே சிம்மில் வச்சுக்கோங்க, ஓகேவா? இந்த கடலை மாவு போடும்போது அடுப்பை சிம்மில் வச்சுக்கோங்க. இப்போ இந்த கடலை மாவு இந்த நெய் ரெண்டையுமே சேர்த்து நம்ம வந்து குக் பண்ண போகிறோம். ஸோ குக் பண்ணும் போதுமே அடுப்பை வந்து சிம்லேயே வச்சுக்கோங்க. இது வந்து நம்ம குக் பண்ண தான் இது வந்து அப்படியே லூஸ் ஆகும், இந்த மாவு வந்து அப்படியே லூஸ் ஆகும். இப்போ நல்லா திக்காக இருக்குது, நீங்கள் கிட்டத்தட்ட இதை வந்து ஒரு 10 நிமிஷமாவது குக் பண்ணணும். அப்போ தான் அந்த கடலை மாவோட அந்த பச்சை ஸ்மெல் போகும், நல்லா வெந்து நம்மளுக்கு ஒரு சூப்பரான அந்த டேஸ்ட் கிடைக்கும். இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிட்டே இருங்க. அதை நீங்கள் விட்டுறவே கூடாது. நீங்கள் விட்டுட்டீங்க அப்படின்னா அது வந்து அடிப்படிக்க ஆரம்பிக்கும். ஸோ அதனால் அடுப்பை வந்து சிம்மில் வச்சே இப்படி மிக்ஸ் பண்ணுங்கள். நீங்கள் குக் பண்ண உங்களுக்கு வந்து ஆட்டோமேட்டிக்காக இது வந்து லூஸ் ஆக ஆரம்பிக்கும், உங்களுக்கு அது வந்து ஃபீல் ஆகும். இப்போவுமே உங்களுக்கே தெரியுது, நம்ம ஸ்டார்டிங் இதை வந்து மிக்ஸ் பண்ணும்போது எவ்வளோ திக்காக இருந்துச்சு. இப்போ போக போக கிட்டத்தட்ட ஒரு 4 நிமிஷமாக நம்ம வந்து இதை குக் பண்ணிக்கிட்டு இருக்கோம். கொஞ்சம் கொஞ்சமாக இது வந்து லூஸ் ஆக ஆரம்பிக்கு, இன்னும் நல்லா லூஸ் ஆகும். இது வந்து ஒரு செமி கிரேவி, நம்ம அந்த கிரேவி ஐட்டம்லாம் பண்ணும்போது நல்லா திக் கிரேவியாக இருக்கும்ல, அந்த மாதிரி ஒரு கன்சிஸ்டன்சி வரும். ஸோ அது வரைக்கும் இதை வந்து நம்ம நல்லா குக் பண்ணணும். அதாவது எந்த ஸ்வீட் பண்ணாலும் நம்ம வந்து அடுப்பை மீடியம்லேயே வச்சு பண்ணால் அந்த ஸ்வீட் மட்டும் நமக்கு ரொம்பவே பர்ஃபெக்டாக கிடைக்கும். இந்த ஸ்வீட் ஐட்டங்களை வந்து ரொம்ப ஹை ஃப்ளேமில் வச்சு பண்ணோம் அப்படின்னா இது வந்து நமக்கு சரியாக வராமல் இருக்கிறதுக்கு சான்சஸ் அதிகமாக இருக்கும். ஸோ அதனால் மீடியமில் வச்சு அந்த மாதிரி ஸ்வீட்ஸ்லாம் பண்ணுங்கள். அவ்வளோதான். இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியுது இதோட கன்சிஸ்டன்சி அப்படியே லூஸ் ஆகிக்கிட்டே வருது. இன்னும் நல்லா இது வந்து அதாவது இந்த கடலை மாவு வந்து நல்லா குக்காக அந்த நெய் ஃபுல்லுமே வெளியே வர ஆரம்பிக்கும். இப்போ நம்ம கிட்டத்தட்ட ஒரு 7 நிமிஷம் கிட்ட இதை வந்து குக் பண்ணிக்கிட்டு இருக்கோம். உங்களுக்கு ஆல்மோஸ்ட் இது வந்து லூஸ் ஆக ஆரம்பிச்சுட்டு இன்னும் கொஞ்சம் தான் இது வந்து லூஸ் ஆகணும். இன்னும் கிட்டத்தட்ட ஒரு 3 நிமிஷம் மட்டும் குக் பண்ணுங்கள், நம்மளுக்கு பர்ஃபெக்டாக அந்த கடலை மாவு வந்து குக் ஆயிரும், இந்த பச்சை ஸ்மெல் ஃபுல்லாக நமக்கு போயிடும். அப்போ அதுக்கடுத்து நம்ம அந்த சுகரை வந்து ரெடி பண்ணிடுவோம். அவ்வளோதான், இப்போ ஆல்மோஸ்ட் ரெடி ஆகிட்டு இந்த டைமில் வந்து அடுப்பை வந்து ஆஃப் பண்ணிடுங்க. இதுக்கடுத்து நம்ம குக் பண்ணால் நம்மளுக்கு வந்து அடி பிடிச்சிரும். ஸோ அதனால் அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். அந்த சூடு கம்மியாகிறது வரைக்கும், அந்த பேனில் இருக்கிற சூடு கம்மியாகிறது வரைக்கும் நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க. அப்படியே விட்டாச்சுன்னா நமக்கு அந்த சூட்டில் வந்து இது வந்து அடிப்பிடிக்கிறதுக்கு சான்சஸ் அதிகமாக இருக்கும். ஸோ அதனால் மிக்ஸ் பண்ணிக்கிட்டு சூடு கம்மியானதுக்கப்புறம் இதை வந்து அப்படியே சைடில் வச்சுருங்க. அடுத்தது நம்ம சுகர் ரெடி பண்ணிடுவோம். இப்போ பார்த்திங்கன்னா அந்த அடுப்பை ஆஃப் பண்ணி நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் நம்மளுக்கு எந்த வித லம்ஸ் இல்லை, ரொம்ப பர்ஃபெக்டாக நல்லா ஸ்மூத்தாக அந்த கடலை வந்து பார்க்குறதுக்கு அருமையாக இருக்குது. ஸோ இப்போ இந்த கடலை மாவு வந்து நம்ம ரெடி பண்ணியாச்சு, நல்லா குக் ஆகிட்டு சைடு பை சைடு அந்த சுகரை ரெடி பண்ணிடலாம். சுகர் வந்து நம்ம ஒரு சிரப் மாதிரி ரெடி பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அதை ட்ரையாக ஆக்க போகிறோம். ஸோ ஒரு 1/2 கிலோ மட்டும் சுகர் இந்த பேனில் டைரெக்ட்லி ஆட் பண்ணுறோம். அடுத்தது கொஞ்சமாக மட்டும் தண்ணி சேர்க்குறோம். இந்த சுகர் லைட்டாக மூங்குற அளவு மட்டும்தான் தண்ணி சேர்க்கணும், ரொம்ப சேர்த்துடக்கூடாது. ரொம்ப சேர்த்தா நம்மளுக்கு அதை அந்த சுகரை வந்து ட்ரையாக ஆக்க முடியாது, இது வந்து ஒரு சிரப்பாகவே மாறிடும், தண்ணியாகவே தான் இருக்கும். ஸோ லைட்டாக மட்டும் தண்ணி ஆட் பண்ணிவிட்டு நல்லா சூடு பண்ணிடுங்க இதை. ஸோ இப்போ நல்லா ஒரு பாயிலிங் வருது, நல்லா கொதிக்க விட்டுட்டே இருங்க. நம்மளுக்கு இந்த சுகர் சிரப் வந்து நல்லா ஃபஸ்ட்டு திக் ஆகணும், அதுக்கப்புறம் தான் இதில் வந்து நம்ம நெய் சேர்ப்போம். நெய் சேர்த்ததுக்கப்புறம் நம்மளுக்கு நல்லா ஒரு அந்த சாஃப்ட்னஸ் வந்து கிடைக்கணும், சுகரில் வந்து ஒரு சாஃப்ட்னஸ் கிடைக்கும். இப்போ நல்லா கொதிச்சுட்டு வருது பார்த்திங்கன்னா, இந்த மாதிரி முறக்கூடி வர டயத்தில் நம்ம இதில் வந்து ஒரு 2 ஸ்பூன் மட்டும் நெய் சேர்த்துடலாம்.
அதாவது நிறைய இடத்துல பார்த்தீங்கன்னா ஆயில் சேர்ப்பாங்க. இன்றைக்கி நான் வந்து இதில் நெய் சேர்க்குறேன். நம்ம நெய் சேர்க்கறதுனால என்ன ஆகுன்னு கேட்டிங்கன்னா அந்த நெய்யோட ஃப்ளேவரும் நம்மளுக்கு கிடைக்கும். நெய் எதுக்கு சேர்க்குறேன்னு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து சாஃப்டாக இருக்கும். இந்த சுகர் வந்து அந்த கடலாமோட சேர்த்து நம்ம வந்து மிக்ஸ் பண்ணி சாப்பிடும்போது நம்மளுக்கு இந்த க்ரன்ச்சினஸ் வந்து கிடைக்கும். அப்படி நம்ம நெய் இல்லாட்டி ஆயில் எதுவுமே சேர்க்காமல் நம்ம பண்ணுறோம் அப்படின்னா நம்மளுக்கு வந்து இது வந்து கடிக்கிறதுக்கு ஹார்டாக இருக்கும். ஸோ அதனால தான் இந்த மாதிரி நெய் இதெல்லாம் சேர்க்குறது. அந்த நெய் சேர்த்து கிட்டத்தட்ட ஒரு 30 செகண்ட் நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணுறோம். இப்போ உங்களுக்கே தெரியுது இந்த ஷிரப்பானது நல்லா திக்காக ஆரம்பிச்சுட்டு இதை கண்டினியூஸ்லி இப்படி மிக்ஸ் பண்ணிட்டே இருங்க. அடுப்பை வந்து மீடியமில் வச்சு குக் பண்ணுங்கள். நீங்கள் குக் பண்ண பண்ண அது ஆட்டோமேட்டிக்காக அது வந்து திக்காக ஆரம்பிக்கும். பார்த்தீங்களா உங்களுக்கே தெரியுது இது வந்து அப்படியே நல்லா முறக்கூடி வருது. அடுப்பை வந்து மீடியம்லேயே வைங்க. ரொம்ப லோவாகவும் வச்சுக்கூடாது, ரொம்ப ஹையும் வைக்கக்கூடாது. ஜஸ்ட் மீடியமாக வச்சுக்கோங்க அடுப்பை. சைட்லாம் பார்த்திங்கன்னா அப்படியே ட்ரை ஆகிக்கிட்டே இருக்கும், அதை வந்து எடுத்து விட்டுக்கிட்டே இருக்கணும். அவ்வளோதான். ஒரு 2 நிமிஷம் மட்டும் நம்ம அதை குக் பண்ணால் நம்மளுக்கு பர்ஃபெக்டான அந்த சுகர் வந்து நல்லா ட்ரையாக கிடச்சிரும். ஆல்மோஸ்ட் இது வந்து திக்காக ஆரம்பிச்சிட்டு அவ்வளோதான் அந்த சுகரோட அந்த அந்த க்ரன்ச்சினஸ் வந்து வர ஆரம்பிச்சிட்டு. இப்போ பார்த்தீங்களா இப்போ நல்லா ட்ரை ஆக ஆரம்பிக்கும். இன்னும் நல்லா ட்ரை ஆகணும். இது வந்து நம்ம ஸ்டார்டிங்கில் அந்த சுகர் என்ன கன்சிஸ்டன்சியில் இருந்ததோ அதே மாதிரி ஆகும். நல்லா குக் பண்ணிகிட்டே இருங்க. அடுப்பை வந்து இப்போது ஃபுல்லாக லோ பண்ணிடுங்க. இப்போ வந்து லாஸ்ட்டில் அந்த சுகர் வந்து ட்ரை ஆனதுக்கப்புறம் இதை வந்து அடுப்பை சிம்மில் வச்சுருங்க. நல்லா லோ பண்ணிடுங்க. சிம்மில் வச்சதுக்கப்புறம் நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். இதை அப்படியே மிக்ஸ் பண்ணாமல் விட்டுட்டிங்கன்னா உங்களுக்கு கட்டி பிடிச்சிரும். ஸோ அதனால் நல்லா மிக்ஸ் பண்ணிட்டே இருங்க. இது வந்து ஒரு பவுடர் மாதிரி நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணிடுறோம். பார்த்தீங்கன்னா பர்ஃபெக்டான அந்த சுகர் வந்து நம்ம ரெடி பண்ணிட்டோம் அந்த பேசன் லட்டுக்கு சேர்க்கறதுக்காக. இப்போ உங்களுக்கே தெரியுது நம்ம ஜஸ்ட் ஒரே ஒரு கொஞ்சமாக மட்டும்தான் தண்ணி சேர்த்தோம், அந்த நெய் சேர்த்தோம், அதை போட்டு நல்லா குக் பண்ணோம். ஒரு கிட்டத்தட்ட ஒரு 7லேருந்து ஒரு 8 நிமிஷம் நல்லா குக் பண்ணால் உங்களுக்கு சூப்பரான ஒரு பவுடர் மாதிரி கிடச்சிட்டு அவ்வளோதான். இப்போ இந்த சுகரை வந்து நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். இப்போ இந்த பவுடர் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு அருமையாக கிடச்சிட்டு ரொம்ப ஃபைன் பவுடராக இல்லாமல் கொஞ்சம் அந்த க்ரன்ச்சினஸோடு இருக்குது. ஸோ இதுதான் அந்த கரெக்டான அந்த பதம். இதை விட இதை இதை அப்படியே நம்ம அந்த இதில் ஆட் பண்ணிடலாம். அந்த கடலமாவை ரெடி பண்ணி வச்சுருக்கோம்ல அதில் ஆட் பண்ணி நம்ம ஜஸ்ட் மிக்ஸ் மட்டும் பண்ணால் போதும், அடுப்பு ஆன் பண்ண தேவையில்லை. இப்போ இந்த சுகர் ரெடி பண்ணியிருக்கிறத அதில் சேர்த்தாச்சு. இது அந்த கடலமாவோட சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். அந்த சுகர் அந்த கடலமாவு நெய் எல்லாமே சேர்த்து ஈக்குவலாக வரட்டும். இதுக்கடுத்து எக்ஸ்ட்ராவாக இதில் எதையுமே நம்ம சேர்க்க தேவையில்லை. இதில் வந்து எக்ஸ்ட்ரா நீங்கள் எதுவும் நட்ஸ் சேர்க்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா தாராளமாக சேர்க்கலாம், ஒன்றும் தப்பு இல்லை. இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு அந்த கரண்டியை வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். லைட்டாக சூடு இருக்கும். சூடு இல்லாட்டி நீங்கள் வந்து கை வச்சு மிக்ஸ் பண்ணுறதுல தப்பு இல்லை. சூடு போகிற வரைக்கும் கரண்டி வச்சு மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு 10 நிமிஷம் அப்படியே விட்டுருங்க. கொஞ்சம் ஆறட்டும். அதுக்கப்புறம் இதை சின்ன சின்ன பால்ஸாக பிடிச்சிடலாம். அவ்வளோதான். அப்போ நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இதை இப்போ ஒரு 10 நிமிஷம் மட்டும் அப்படியே ரெஸ்ட் விட்டுட்டு அதுக்கப்புறம் இதை வந்து குட்டி குட்டி பால்ஸாக பிடிச்சிடுவோம். பத்து நிமிஷம் ரெஸ்ட் கொடுத்தாச்சு. அந்த கலர் பார்த்திங்கன்னா அப்படியே கொஞ்சம் லைட்டாக சேஞ்ச் ஆகிருக்கு. இப்போ பால் பிடிக்கிறதுக்காக அந்த மாதிரி கையில் லைட்டாக ஆயில் இல்லாட்டி நெய் சேர்த்துக்கோங்க. நம்மளுக்கு அந்த பால் பிடிக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். உங்களுக்கு என்ன ஷேப்பில் பால் பிடிச்சி நீங்கள் உங்களுக்கு ஆசைப்படுறீங்களோ நீங்கள் தாராளமாக பிடிக்கலாம். சின்ன சைஸ்னாலும் ஓகே, இல்லாட்டி பெரிய சைஸ்னாலும் ஓகே, அது உங்களோட விருப்பம் தான். இப்போ ஆல்மோஸ்ட் நம்ம லட்டு ஒன்றாவது ரெடி ஆகிட்டு இதை பால் பிடிச்சி நம்ம டைரக்ட்லி அதை வந்து ரூம் டெம்பரேச்சரில் கூட அதை வந்து சர்வ் பண்ணலாம். அப்படியே கூட சாப்பிட்லாம். இல்லாட்டி உங்களுக்கு சில்லாக சாப்பிட்ணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா நீங்கள் கொஞ்ச நேரம் ஃப்ரிட்ஜில் வச்சு கூட சாப்பிட்லாம். ரொம்பவே அருமையாக இருக்கும். வாயில் போட்ட விடனா கரையக்கூடிய ஒரு சூப்பரான ஸ்வீட் ரெடி ஆகிட்டு. சுவையான பேசன் லட்டு ரெடி.
ஃப்ரெண்ட்ஸ், இப்போ உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் இந்த பேசன் லட்டு எப்படி நம்ம வீட்டில் ரொம்ப ரொம்ப டேஸ்டியாக அண்ட் ரொம்ப ரொம்ப சிம்பிளாக பண்ணுறதுன்னு. ஸோ கண்டிப்பாக அதை உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணிவிட்டு மறக்காமல் உங்களோட ஃபீட்பேக்கை நமக்கு தெரியப்படுத்துங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா வீடியோ லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இன்றைக்கி தான் நம்ம சேனலுக்கு நீங்கள் ஃபஸ்ட் டைம் தெரிவிக்கணும், நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கனை கிளிக் பண்ணுங்கள். மீண்டும் அடுத்த ஒரு சூப்பரான வீடியோவில் சந்திக்கும் முறை உங்களிடமிருந்து விடைபெறுவது ஷேஃப் மாட்டேன்.